வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பில் டால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து துவரம் பருப்புலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் துவரப்பருப்பும் எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, பூண்டு 4-5 பல், சின்ன சைஸாக இருந்தால் போதும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 4 மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன் போதும், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். குக்கரில் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி வளவளன்னு ஆயிரும். அந்த பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் பூண்டும் அதில் சேர்த்தே நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3 சேர்ந்து பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்போட அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்தணும். பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பருப்பு வந்து வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப குழைய விட்டிங்கன்னாலும் அதோடய டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2 சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, அதனால் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக 1-5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வைங்க போதும். இப்போ தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சூடான சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.